ரூபிகா. ஒரு மாதமாக எனது இடது பக்க செவி அடைத்திருந்தது, அத்துடன் தொண்டையிலும் வலி இருந்தது. இந்த வாரம் புதன்கிழமை ஜெப வேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது. பிசாசின் ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்டு விடுதலை பெற்றேன். செவி அடைப்பு நீங்கிவிட்டது, தொண்டையில் இருந்த வலியும் குணமாகிவிட்டது. போன புதன்கிழமை சனாயனுடைய ஒரு காது, இந்த காது என்ன, ஒரு மாதமாக அடைச்சே இருக்கு என்று சொன்னான். சரி, இந்த கையை கிட்ட எடுக்கக்குள்ளேயே விடலை, கையை கிட்ட எடுக்கவே விடலை. ஏன், நொந்ததா? சரியான வலியா? அப்போ வலியும் இருந்துச்சு, அதே நேரம் அடைச்சும் இருந்தது. ஆனால் அவளுடைய காதுக்குள்ளே விரலை வச்ச உடனே இவள் அலைக்கழிய ஆரம்பித்தாள். ஸோ நாங்கள் ஜெபித்த உடனே, அந்த காதுக்குள்ளே விரலை வச்ச உடனே அவளுக்குள்ளே இருந்த இந்த பிசாசு அலைக்கழிய ஆரம்பித்தது. பிசாசு டக்குண்டு போயிட்டு உடனே காது திறந்தது, தொண்டையிலேருந்து வலியும் போயிட்டு காதிலேருந்து வலியும் போயிட்டு கத்தர் பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்துருக்கார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா.